வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் விவசாயம் டெக் சேனல். நான் உங்கள் சவுந்தர். கோழி வளர்ப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, வெறும் 1000 ரூபாய் செலவில் 10 தாய் கோழிகளுக்கு உண்டான கூண்டு அமைப்பது எப்படிங்கிறத பார்க்கலாம். கோழி வளர்ப்பு பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது இளங்குஞ்சுகளை பாதுகாக்கிறது தான். அதுக்கு இந்த மாதிரி கூண்டு அமைக்கிறது மூலம் நம்ம வெளிப்புற ஆபத்துகளிலிருந்து அதை காப்பாற்றிடலாம். கூண்டு அமைக்கிறதுக்கு நிறைய பேர் 8000-10000 செலவு பண்ணுறாங்க. அது மாதிரி இல்லாமல் வெறும் 1000 ரூபாய் செலவில் நான் இதை அமைச்சிருக்கேன். இதை அமைக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்க, தென்னை மர ரீப்பர் உங்களுக்கு அறுப்பு மில்லில் கிடைக்கும். நீங்கள் இது ரொம்ப கம்மியான ரேட் தான், நீங்கள் கொண்டு வந்து தேவையான சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்தது நரம்பு வலை. இது நான் வந்து ஒரு விரல் ஆயுதம் நரம்பு வலை, லைட் திக்னஸோடு வாங்கியிருக்கேன். இது கிலோ 300 ரூபா ரேட்டில் கிடைக்குது. ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா போதும். தென் நரம்பு கயிறு இல்லைந்து இது மாதிரி ஒரு நைலான் கயிறு நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். இது எதுக்காகனா, 10 தாய் கோழிகளுக்கும் தனித்தனியாக அறைய நம்ம பிரித்து ஜாயின் பண்ணுறக்கு இந்த நரம்பு வலை தேவைப்படுது. நீங்கள் பார்த்தீங்கனாவே தெரியும், நான் வந்து இந்த கூண்டு வந்து ஒவ்வொரு அறையும் வந்து 3 அடி அகலம் 4 அடி நீளம் கொண்ட அமைப்பு நான் செட் பண்ணியிருக்கேன். 10 அடி ரீப்பராக வாங்கிட்டு வந்து நான் ஆக்சப்ளேரில் கட் பண்ணி தேவையான அளவுக்கு நான் செட் பண்ணி ஆணி வச்சு நான் அடிச்சிருக்கேன். இப்போ சைடில் வர அந்த ஏ டைப்பில் இருக்கிற சேஃப் வந்து அடிக்கிறது மூலம் கூண்டு வந்து 2 பக்கம் சாயாமல் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து சுற்றி அந்த மாதிரி 2 சின்ன சின்ன பீஸ் வச்சு நம்ம அடிச்சிட்டோம்னா கூண்டு அசையாமல் அப்படியே ஃபிக்ஸாக இருக்கும். நரம்பு வலை பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு வந்து இது 1 கிலோ லைட் திக்னஸில் 1 விரல் ஆயுதம் வந்து 10 அடி அகலம் 60 அடி நீளம் வருது. நீங்கள் 1 கிலோ வாங்கினாவே போதுமானது. ஏன் 1 விரல் ஆயுதம்னா, குஞ்சுகள் வந்து வெளியே போகாத அளவுக்கு இருக்கிற சின்ன சைஸ் இது தான். ஸோ இந்த மாதிரி வலை வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குஞ்சுகள் வெளியே போகாது. 1.5 விரல் வாங்கினீங்கன்னா குஞ்சு வெளியே போயிடும், அல்லது தலையை வெளியே விட்டதுன்னா போய் சிக்கிக்கும். ஸோ 1 விரல் தான் இளங்குஞ்சுகள் வளர்த்துறதுக்கு சரியான அளவு. இதை நான் வாங்கி ஒவ்வொரு அறைக்கும் தனித்தனியாக வலையை கட் பண்ணி நரம்பு கைத்து கொண்டு அல்லது நைலான் கைத்து கொண்டு நம்ம சுற்றி கட்டிக்கிட்டு மற்ற கோழியோட குஞ்சுகள் இதுக்குள்ளே வராமையும் இதனோட குஞ்சுகள் மற்ற கோழியோட போகாமையும் இருக்கிற மாதிரி நம்ம கேப் விடாமல் கட்டிக்கணும். தென் பார்த்தீங்கன்னாக்கா, அடியில் சுற்றியும் ஒரு 1.5 அடிக்கு நம்ம பறித்து வலையை உள்ளே வச்சு மேலே சுற்றியும் கல் அந்த குழியில் கல்லை வச்சு வலை மேலே அதுக்கு மேலே மண்ணை போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி விட்டோம்னா வலையை வந்து இழுக்க முடியாது, கோழியிலும் அந்த பக்கம் இந்த பக்கம் போகாது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒவ்வொரு கோழிக்கும் தனித்தனி அறையாக 10 அறைகள் இருக்குது. அதுக்கு தேவையான தண்ணீர் தீனி நம்ம தனித்தனியாக செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இந்த சிமெண்ட் தொட்டியில் வைக்கிறது என்ன ப்ராப்ளம் இல்லைன்னா, கோழிகள் வந்து ஃபீடர் பிளாஸ்டிக் ஃபீடர் ட்ரிங்கர் வைக்கிறப்போ அது பறைக்கும். ஆக்சுவலாக நான் வந்து இது வெறும் தரையில் விட்டுருக்கிறேன், அதனோட இயல்பு அது தான், வெறும் தரையில் வாழ்கிறது தான் அதனோட இயல்பு. பறைக்கிறப்ப என்னாகுன்னா ஃபீடர் அல்லது ட்ரிங்கரில் வந்து கீழே தள்ளிடும்.
ஸோ நம்ம பார்க்காம விட்டோன்னா அதுக்கான தேவையான ஃபுட்டோ வாட்டரோ கிடைக்காமல் போயிடும். ஸோ இது மாதிரி சிமெண்ட் தொட்டியில் வைக்கிறப்போ அதனால் பறைக்க முடியாது, அதனோட ஃபுட்டும் வாட்டரும் கிடைக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதில் வந்து நம்ம மற்ற கோழியில் அடையில் வச்சுருக்கிற இடத்துலேருந்து ஒரு குஞ்சு அல்லது இரண்டு குஞ்சு பொறிச்ச உடனே இதில் கொண்டாந்து வச்சுருவேன். ஏன்னாக்க குஞ்சு பொறிக்கிறப்ப மற்ற கோழிகள் அடைப்படுக்கிற கோழிகள் முட்டைப்படுற கோழிகள் வந்ததுன்னா அதை கொத்தி குஞ்சை கொண்டுபடும். ஸோ குஞ்சு பொறிக்கிறதுக்கு அதாவது 20வது நாள் 21வது நாள் ஒரு குஞ்சு பொறிக்கின்னு தெரிஞ்சதுன்னா உடனே நம்ம அதை அடை வைக்கிற இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிடணும். இப்படி அமைக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து இயற்கையான சூழலில் நல்ல காற்றோட்டத்தோட கோழிகளும் வெளியே போகாதனால அதுக்கு தேவையான ஹீட்டும் கிடச்சிரும். மண்ணை கிளறி அது இருக்கிறப்போ அதனோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கு. நான் இதுக்கு வந்து முதல் 20 நாளைக்கு வெறும் நாடங்கம்பு அதாவது நாட்டுக்கம்புன்னு சொல்லுவாங்க வைக்கிறேன். முதல் 20 நாளைக்கு பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி கூண்டு மூலிமா நம்ம பாதுகாப்பாக வைக்கிறப்போ இளங்குஞ்சுகளை நம்ம வெளிப்புற ஆபத்துகளான காக்காய், கழுகு, நாய் போன்ற ஆபத்துலேருந்து நம்ம பாதுகாக்க முடியும். அதே சமயம் அந்த பண்ணையில் இருக்கிற மற்ற கோழிகளிலிருந்தும் நம்ம குஞ்சு இளங்குஞ்சுகள் வந்து பாதுகாப்பாக இருக்கும். பொறிச்ச உடனே மற்ற கோழிகளோட விடுறப்ப என்னென்னா மற்ற கோழிகள் மூலிமா மிதிப்பட்டு இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் மற்ற கோழியோட மூலிமா இன்ஃபெக்ஷன் ஆகி நோய் வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்ம தனியாக ஒரு கூண்டு அமைச்சு நம்ம வச்சிட்டோம்னாக்க இளங்குஞ்சல் வந்து எந்த ஒரு நோயும் இல்லாமல் பாதுகாப்பாகவும் கோழிகள்ட்டிருந்து அதுக்கு தேவையான ஹீடும் கிடச்சி நல்ல முறையில் இருக்குது. நம்ம வந்து இது இந்த கூண்டில் பொறிச்சதுலேருந்து ஒரு 20 to 30 நாள் வரைக்கும் நம்ம பாதுகாப்பாக வச்சுருந்து அதுக்கப்புறம் நம்ம வெளியே விடுறப்ப குஞ்சுகள் ஆரோக்கியமாக இருக்கும். அதே சமயம் இந்த கூண்டு அமைப்புலேயே நம்ம ஒரு 30 நாள் வைத்திருக்கிறப்போ நம்ம 7வது நாள் லசோட்டாவும் அது F1 வேக்சினும் கொடுத்து நம்ம அதுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியோடு நம்ம வெளியே அனுப்பலாம். அப்போது குஞ்சுகளோட இறப்பு விகிதமே இருக்காது. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு தமிழ் விவசாயம் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா வெறும் 1000 ரூபாய் செலவில் நம்ம 10 தாய்க்கோழிகளுக்கு தேவையான கூண்டு அமைப்பு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ அண்ட் சப்போர்ட் மீ. தேங்க்யூ.